வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் என்ஜினியரிங் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் கீழே வரக்கூடிய கல்லூரிகளுக்கான கவுன்சிலிங் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் மகிழ்ச்சியான ஒரு தகவல், வொக்கேஷ்னல் ஸ்ட்ரீமில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அகடமிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கட் ஆஃப் ரேங்க் லாஸ்ட் இயர்ஸ்லாம் என்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக ஏற்கனவே லிஸ்ட் வந்து டிஎன்இல எப்போவுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வொக்கேஷ்னல் குரூப்புக்கு மட்டும் ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரியான கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் தெரியாமையே போய்கிட்டு இருக்கும். இந்த ஆண்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். டிஎன்இல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3 ஆண்டுகளுக்கு 2019, 2020, 2021 அப்படின்னு சொல்லி 3 ஆண்டுகளுக்கு கட் ஆஃப் மார்க்கும் ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. TNEA.TNEA.ORG வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மார்க் டீட்டெயில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதன் மூலிமா உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். வொக்கேஷனலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸஸ்லேயும் உங்களுக்கு இடம் உண்டுங்கிறது மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் அதே சமயத்தில் 2% சீட் தான் அலாட் பண்ண போகிறாங்க. ஸோ போட்டி கடுமையாக இருக்க போகுது. நம்ம கல்லூரிகளை சரியாக தேர்ந்தெடுத்து வச்சோம்னா தான் நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வொக்கேஷனல் நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.